நேரத்தில் பொட்டட்டோ ஸ்டஃப்டு சில்லி பற்றி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 7 பொட்டட்டோ எடுத்து தண்ணியில் வச்சு வேக வச்சுக்கலாம். பொட்டட்டோ வந்துட்டே இருக்கட்டும், அந்த நேரம் பஜ்ஜி மிளகாய் எடுத்து அதுக்கு நடுவில் இப்படி கீறிக்கோங்க. கீறிட்டு அதுக்குள்ளே இருக்க விதையனா எடுத்து வெளில போட்டுக்கோங்க. இது மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். அது கொஞ்ச நேரம் வெடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா இப்போ போட்டுக்கோங்க, போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கத்தியால் கிரிச்சு இப்போ மசிச்சு வச்ச பொட்டட்டோவை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மிளகா பொடி பச்சை மிளகாய்க்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லா மிளகாவையும் நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண மிளகாயை மாவில் ஊற்றி பொரிச்செடுத்துக்கலாம். இப்போ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் காம்பினேஷனோட தொட்டு சாப்பிட்டுக்கோங்க.